Experience Singapore this summer at ₹54,999 only with GT Holidays, Tamil Nadu's #1 travel company. H. Vinod Iyakkathula uruvana Samma Mass action entertainer. Link in description. Go home, go ta அப்படின்ற ஒரு விஷயம் எந்த அளவுக்கு பரவலாக பரவிட்டு இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது ஸ்ரீலங்காவில் நடந்துட்டு இருக்க அந்த எக்கனாமிக் கிரைசிஸ்னால அங்கே இருக்க மக்களாகட்டும் யங்ஸ்டர்ஸ் ஆகட்டும் எல்லாருமே கோட்டாக்கு எதிராக, அதாவது அங்கே இருக்க அரசுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குரல்கள் எழுப்பிட்டு இருக்காங்க. இதே நேரத்தில் நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய பீஸ்ட் படமும் ரிலீஸ் ஆக போகுது இல்லையா? ஸோ இப்போ அவங்க ப்ரோட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்க ஒரு சில மக்கள், ஒரு சில யங்ஸ்டர்ஸ் அதாவது ப்ரோட்டஸ்ட் பண்ணும்போது கையில் போர்டெலாம் வச்சிருப்பாங்களே ஒரு சில விஷயங்களை எழுதி. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பீஸ்ட் படத்தோட ஒரு சில ரெஃபரன்ஸ்லாம் எழுதி வச்சிருக்காங்க. அதாவது பீஸ்ட் படத்தோட ட்ரைலர்ல வரும் இல்லையா, பயமா இருக்கா, இனிமேல் பயங்கரமா இருக்க போதுன்னு சொல்லிட்டு ஸோ அந்த டயலாக் எழுதி வச்சு கோவம் கோட்டா அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா, வெனஸ்டே வரப்போகுது பீஸ்ட், நீ ஆட்சிக்கு வந்ததே வேஸ்ட், கோவம் கோட்டா அப்படின்ற பல விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த விஷயங்கள்லாம் இப்போ இணையதளத்தில் ரொம்பவே பரவலாக பரவிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இதை பார்த்தா நம்மளுடைய தளபதி விஜய் அவங்களுடைய ரசிகர்களும் இதை வேற லெவலில் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீலங்கா மக்களுக்கும் ஸ்ரீலங்கா யங்ஸ்டர்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவங்களுடைய ஃபேன்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணுற விதத்தில் அவங்களும் ஹேஷ்டாக் கோவம் கோட்டா அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ சோஷியல் மீடியா பக்கத்தில் ரொம்ப பரவலாக பேசப்பட்டுட்டு வந்துட்டுருக்கு. ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்க மக்களே, இதை பற்றினா உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்லையும் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டே என்னை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதி ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் கலெக்ஷன் கண்டிப்பாக பீஸ்ட்டுக்கு இருக்குது. ஏன்னா காம்படிஷன் கிடையாது. அன்றைக்கி இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, இன்ஃபேக்ட் ஆர்மேக்ஸினோட ரிப்போர்ட் அதுதான் சொல்லுது. அதாவது சர்க்கார்லாம் இல்லை, தமிழ்நாட்டில் இதுவரையும் வெளிவந்த படங்களுடைய கலெக்ஷன்லேயே ஃபஸ்ட் டே கலெக்ஷன் ஹையஸ்ட் லெவலில் இந்த படம் பண்ணணும்னு ட்ரேட் ஃபுல்லாக சொல்கிறாங்க. அவ்வளோ பெரிய டிமாண்ட் இருக்குது. அதாவது எப்போ அது நடக்கும்னா, எல்லா ஷோவும் ஹவுஸ்ஃபுல்லாக போச்சு வச்சுங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக 800 ஸ்க்ரீனில் 6 ஷோ அப்படின்னு கணக்கு போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட we are talking about 4800 ஷோ. 4800 ஷோவில் நீங்கள் ஆவரேஜாக ஒரு ஸ்க்ரீனில் 400 பேர் போட்டிங்க வச்சுங்க, கிட்டத்தட்ட we are talking about 20 லட்சம் பேர் பார்க்குறது. அப்போ எவ்வளோ பெரிய கலெக்ஷன் வரும்னு நினச்சி பாருங்கள். அண்ட் ஆவரேஜ் டிக்கெட் ப்ரைஸ் ஒரு ₹150 எடுத்தாலும் உங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் ஒரு கலெக்ஷன் வரப்போகுது. ஃபஸ்ட்டு ஷோலாம்